அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்கப் போகின்றது. இந்த மார்ச் மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், ரிஷபத்தில் ராகுவுடன் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி குரு புதன் கூட்டணி, கும்பத்தில் சுக்கிரன் சூரியன் என இந்த மார்ச் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த மாதம் கிரக பயிற்சி என்று பார்த்தால், மார்ச் 11 தேதி புதன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு செல்கிறார், மார்ச் 14 தேதி சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார், மார்ச் 17 தேதி சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். இந்த மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 3 மற்றும் 4 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவார். சுக்கிரனும் உங்கள் நிதி வளர்ச்சி மற்றும் உறவுகள் குறித்த விஷயங்களில் நல்ல நிலையில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார். புதன் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் வளர்ச்சியை அதிகரித்து நல்ல வெற்றியை தருவார். ராகு உங்கள் ராசியின் 6 வீட்டிலும் கேது 12 வீட்டிலும் சஞ்சரித்து உங்களுக்கு தொடர்ந்து சிறப்பான பலன்களை தருவார்கள். குரு உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் அதிர்ஷ்டத்தின் அளவை பல மடங்கு அதிகரிப்பார். 7 சனியின் தாக்கம் பெரிதாக இருக்காது. நீங்கள் எதை செய்தாலும் அதில் பெருமளவு வெற்றி பெறுவீர்கள். செவ்வாய் உங்கள் ராசியின் 6 வீட்டில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை உண்டாக்குவார். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்க முயற்சிக்கலாம். உங்கள் மகாதசை சாதகமாக இருந்தால் நீங்கள் ஒரே இரவில் பணக்காரராகும் வாய்ப்பும் உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. எனவே சென்ற மாதத்தில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு முறையில் கவனம் தேவை. எண்ணெய் பதார்த்தங்களை உட்கொள்ளாதீர்கள். உடற்பயிற்சி மற்றும் தியானம் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை குரு மற்றும் செவ்வாய் 5 பார்வையை பார்வையிடுவதால் உங்களுக்கு சிறப்பான குருமங்கள யோகம் உண்டாகும். இந்த யோகத்தால் உங்கள் உறவுகள் குறித்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தினர்களை விட்டு தொழில் அல்லது பயணம் காரணமாக பிரிந்திருந்தால் மீண்டும் அவர்களுடன் சேர்வீர்கள். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்க இது ஒரு நல்ல நேரம். சுபகாரியங்கள் நடத்துவதிலும் அதில் கலந்து கொள்வதிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மார்ச் 11 2021 முதல் மார்ச் 23 2021 வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உங்கள் குடும்பம் சமுதாயத்தில் நல்ல புகழையும் பெயரையும் பெறும். சுற்றுலாவிற்கு செல்ல திட்டமிடுவது இது ஒரு நல்ல நேரம். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த மார்ச் மாதம். இந்த இளம் வயது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் காதலுக்கு உங்கள் நண்பர்கள் துணை புரிவார்கள். உங்கள் காதல் குறித்த முடிவுகளை நீங்கள் அவசரப்படாமல் எடுக்க வேண்டும். திருமணமான தம்பதிகள் இடையே ஒற்றுமை இருக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் நிதிநிலை சிறப்பாக உள்ளது. அதிகரிக்கும் பணவரத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முற்றிலும் வெளிவந்து விடுவீர்கள். உங்களது தேவையற்ற செலவுகள் குறையும். வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்கள் கிரெடிட் மதிப்பு அதிகரிக்கும். கிரெடிட் கார்டு மற்றும் வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு நல்ல நேரம். மார்ச் 20 2021 வாக்கில் உங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு கிடைக்கும். உங்கள் வீட்டின் மதிப்பு அதிகரிப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் லாபத்தை பணமாக்கி பணவரத்தை உண்டாக்க இது ஏற்ற நேரம். புது வீடு வாங்கி குடிபெயர இது ஒரு நல்ல நேரம். உங்கள் வங்கி கணக்கில் அதிக பணம் இருப்பதால் உங்கள் நிதிநிலை மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். புதிய பணியில் சேர்பவர்கள் உங்கள் பணியிடத்தில் சில பதட்டமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள். பணி நிமித்தமாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதன் மூலம் நீங்கள் சில அசௌகரியங்களை சந்திப்பீர்கள். உங்கள் நேரம் தவறாமை மற்றும் பணியாற்றும் திறன் கண்டு உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். சக பணியாளர்களுக்கு நீங்கள்
முன் உதாரணமாக இருப்பீர்கள். குறுகிய தூர மற்றும் தொலைதூர பயணம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக, அல்லது உங்கள் தொழில் குறித்த பயணம் உங்களுக்கு பெருமளவு வெற்றியை தரும். நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு நல்ல தங்கும் வசதிகள் கிடைக்கும். உங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சக்தியின் அளவு சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினர்களுடன் நீங்கள் சுற்றுலா செல்வதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புது வாகனம் வாங்க இது நல்ல நேரம். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம், குறிப்பாக மாதத்தின் இரண்டாவது அரைப்பகுதி சிறப்பாக இருக்கும். முதலீட்டாளர்கள் மூலம் செய்யப்படும் தொழில் முதலீடுகள் குறித்து நீங்கள் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரும். உங்கள் பழைய நண்பர் ஒருவர் மூலம் தொழில் குறித்த ஆலோசனைகளை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் என்றால் போட்டியாளர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதை பற்றி வருத்தப்படாமல் நீங்கள் முயற்சி மேற்கொண்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. தொழில் வல்லுநர்கள் உங்கள் நேர்மை மற்றும் விடாமுயற்சி மூலம் நீங்கள் வெற்றி காணப்போகிறீர்கள். உங்கள் மேலதிகாரிகள் மேற்கொள்ளும் புதிய பணிகளுக்கான முயற்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள். நீங்கள் மாதத்தின் இடைப்பகுதியில் சில புதிய பணி வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். எனவே எந்த வேலையை ஒப்புக்கொள்வது என்ற குழப்பம் ஏற்படலாம். நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள். சட்ட பிரச்சனைகளுக்கு இது மற்றொரு நல்ல மாதமாக இருக்கும். குரு உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டிற்கு பெயர்ந்து எந்த தாமதங்களும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற உதவுகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு நடுத்தரகர் மூலம் சுமூகமான தீர்வு நீதிமன்றம் செல்லாமலேயே கிடைக்கும். நீதிமன்ற வழக்கால் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை செட்டில்மெண்டாக கிடைக்கப் போகிறது. ஆனால் இந்த நல்ல நேரம் உங்களுக்கு April 5, 2021 வரை மட்டுமே. மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கூடும். உங்களின் இயல்பான புத்திசாலித்தனம் பிரகாசிக்கும். ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். நீங்கள் உங்கள் இளைய உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்வீர்கள். அதன் மூலம் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கவனம் சிதறவிடாமல் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் பிரகாசமான வாழ்வை பெறுவீர்கள். திரை நட்சத்திரங்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் இந்த மாதம் நல்ல சிறப்பான நேரத்தை காண்பீர்கள். புது ப்ராஜெக்டில் வேலை பார்ப்பதில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பை தருவார்கள். உங்கள் படம் இந்த மாதம் வெளிவர இருந்தால் அது பெரிய அளவு வெற்றி பெறும். உங்கள் துறையில் நீங்கள் நல்ல பெயரையும் மதிப்பையும் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையின் பல விஷயங்களில் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை காண்பீர்கள். உங்களுக்கு ஏற்படும் முன்னேற்றத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். காலகஸ்தி அல்லது வேறு ராகு பகவான் கோவிலுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். March 23 மாலை 4:30 முதல் March 25 இரவு 10:48 வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமும் நிதானமும் அவசியம். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது நிதானமும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.